எம்என் டிவி, இது நம்ம ஒரு சேனல். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டார வளமையம் சார்பில் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளது. இது குறித்து கோத்தகிரி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி கோத்தகிரி வட்டார வளமையம் சார்பில் பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் குறித்த கணக்கெடுப்பும் பணி வருகிற 10ஆம் தேதி முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 6 வயது முதல் 19 வயது வரை பள்ளி இடை நின்ற மாணவர்கள் மற்றும் பிறந்த குழந்தை முதல் 19 வயது வரை உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளது. இந்த பணியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், வட்டார வளமைய மேற்பார்வையாளர், ஆசிரியர் பயிற்றுநர்கள், சிறப்பு பயிற்றுநர்கள், இயன்முறை மருத்துவர்கள் மற்றும் பகல் நேர பாதுகாப்பு மைய காப்பாளர்கள் ஆகியோர் ஈடுபட்டு கணக்கெடுப்பு பணி செய்ய உள்ளனர். மேலும் இப்பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் இடைநின்ற மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பற்றிய தகவல் பொதுமக்களுக்கு தெரிந்தால் 9788858998 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.